திருவள்ளூர் மாவட்டம் சோழபுரத்தில் தேசிய நெடுஞ்சாலை ஓரமாக தனியே இருந்த வீட்டில் நடைபெற்ற தீரன் படத்துக்கு என்ன எக்ஸ்பெக்டேஷன் பண்ணி வந்தீங்க? அவர் வந்து நிறைய படங்களில் வந்து பக்காவாக பண்ணி வச்சுருக்காரு. ஒரு 10-15 படங்களில் நிறைய மெட்ராஸ் ஃபஸ்ட் நல்லா இருக்குது. இது மாதிரி பல படங்களில் அவர் சூர்யா பிரதர்ன்றதால் நிறைய ஒரு இது கிடைக்கிறது நல்ல வாய்ப்புகள்லாம் இருக்குது அவருக்கு. ரெண்டாவது கருத்துக்கள் வந்து நல்லாயிருக்கும் அவரோட படத்தில். அவர் எஃபெக்ட் வந்து என்னென்னா, அவர்கிட்ட வந்து ஃபைட்டிங் எதுவுமே வந்து லோக்கல்லேருந்து ஹை லெவலில் வந்து அவருக்கு பேசுகிற வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பேசும்போது வந்து பக்காவாக சில விஷயங்களில் எல்லா சூழ்நிலைகளிலும் கரெக்டாக ஒரு கருத்து சொல்லக்கூடிய தகுதி உடைய ஒரு ஆள். கார்த்திக் படம்னா நார்மலாக நல்லாயிருக்கும், அதனால எங்களுக்கு பிடிக்கும், அதனால் பார்க்கலாம்னு வந்திருக்கோம். இந்த படத்தில் ஆக்ஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக அவரை என்ஜாய் பண்ணதாக வந்திருக்கும். வேறு என்ன எதிர்பார்த்துருக்கீங்க இந்த படத்தில்? நல்ல ஃபைட் சீன் இருக்கும். அவர் எப்பவுமே எந்த படம் எடுத்தாலும் நல்லா இருக்குது, அதனால பார்க்கலாம்னு வந்திருக்கோம். பவரில் இருக்கிற உயிர் கொடுக்குற மரியாதையை பப்ளிக் உயிருக்கு ஏன் சார் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? படம் கார்த்தி படம்னா ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வந்துருக்கு. வேற ஒன்றும் இல்லை. வேறு எதாவது ஒரு போலீஸாக நடிச்சிருக்காரு இந்த படத்தில் ரொம்ப நாள் கழிச்சு. சிறுத்தை படமாக இருக்குன்னு நினச்சிக்கிட்டு வந்துருக்கேன். ஓகே, தீரன் படம் என்ன எக்ஸ்பெக்டேஷன் பண்ணி வந்திருக்கீங்க? அது வினோத்துக்காண்டி தான் வந்திருக்கோம். சதுரங்க வேட்டை எடுத்தார்ல அவர், அவ்வளோதான். நானும் அதுக்கு எடுத்தா வந்திருக்கேன். 25 வருஷமாக இன்ஃபார்மராக இருக்கேன் சார், இது வரைக்கும் இது மாதிரி பார்த்ததே இல்லை சார். இப்ப அந்த கேஸை கையில் எடுக்கலனா ஜனங்க டிபார்ட்மெண்ட்டை மன்னிக்கவே மாட்டாங்க சார். நல்லா பண்ணிருக்க கார்த்தி, சூப்பர் படம். ரியல் இன்சிடென்ட்ஸ்லாம் ஏதாவது காட்டியிருக்காங்களா? இல்லை, முன்னாடி நடந்துச்சான், அதை எடுத்துட்டு நார்த்தில் போயிட்டு பிடிக்கிறார் கார்த்தி. ரொம்ப சூப்பராக இருக்கு படம், ரியலி ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஆ, படம் சூப்பராக ஜாலியாக இருந்தது, சூப்பராக இருக்குது. எல்லாமே எல்லா கேரக்டர்ஸ்க்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ணியிருக்காங்க. எல்லாமே நல்லா இருக்குது. ஸ்பெஷலி ஸ்டண்ட் நல்லா இருந்தார். திலீப் சுப்ரமணியன் பண்ணியிருந்தார், நல்லா பண்ணியிருந்தார். தமிழ் சினிமாவில் இது கொஞ்சம் த்ரில்லிங்காகவும் இருக்குது, நல்லா வந்துச்சு. படம் ரொம்ப அருமையாக வந்திருக்கு. எக்ஸ்பெக்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கார்த்தி சார் வந்து ரொம்ப போலீஸ் அதிகாரியாக பண்ணியிருக்காரு, ரொம்ப அருமையாக இருக்குது. மக்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். பாட்டு இருக்கு, பாட்டோட ஆக்ஷன் சீக்வன்ஸு நல்ல மெசேஜ் எல்லாம் நல்லா இருக்கு. படம் நல்லா ஃபாஸ்ட் சீக்வன்ஸ்லாம் நிறையா இருக்கு, அப்புறம் எக்ஸலண்டாக எடுத்துருக்குறாங்க எல்லா ஆக்ஷன் சீக்வன்ஸும். இந்த படம் டோட்டலாகவே கம்ப்ளீட்டாக நல்லா இருக்கு. இந்த டைரக்டருக்கு எப்படி இது வெற்றி படமாக இருக்குமா? நிச்சயமாக வெட்டி படமாக இருக்கும். அவர் அடுத்த படம் இதோட இன்னும் நல்லா பண்ணுவார்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. நல்லா இருக்கு, ஒரு படம் பார்க்கலாம், எவ்வளோ வாட்டி வேணால் பார்க்கலாம், ஒர்த்து தான். படம் சூப்பராக இருக்கு சார். உங்களே எஜ் ஆஃப் த சீட் த்ரில்லர், அது ரீசெண்ட் டைம்ஸ்லாம் வந்து பெஸ்ட் த்ரில்லர்னு சொல்லலாம். ஸோ இது வந்து ஒரு ரியல் இன்சிடென்ட் பற்றி தான் எடுத்திருக்காங்க. ஸோ அதை பார்க்கும்போது பரபரப்பு இருக்கா? அப்புறம் செம பரபரப்பு இருந்துச்சு, ரொம்ப அத்தன்டிக்காக இருந்துச்சு, ரூட்டடாக இருந்தது. ஸோ ஹாலிவுட்லேருந்து காப்பி அடிக்காமல் அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப நேச்சுரலாக இதாக. ஸோ இந்த டேரக்டருக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது படம். ஸோ ரெண்டாவது படம் எப்படி எடுத்திருக்காரு? அவர் ப்ரொஃபஷனலா செம எச் வினோதனா இப்ப தெரிய வருது சார், யாருன்னு தெரிய வருது. எத்தனை ட்ரான்ஸ்ஃபர் ஒண்ணு லஞ்சம் வாங்கிட்டு ஒரே இடத்துல வேலை பார்க்க மாட்டியா? படத்துக்கு நல்ல ஒரு அற்புதமான ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. இந்த ஓனை வேட்டைகள் வந்து ஒரு நல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு இது கொடுத்துருக்கு. நிஜமா அது வந்து தனக்கு சாதகமாக ஆக்குற அந்த ஸ்பாட்ல அந்த ஒரு ஐடியா வந்திருக்கு. போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கு செம்மையாக நடிச்சிருக்காரு. இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கு படம், நல்ல என்டர்டைன்மெண்ட், குட் என்டர்டைன்மெண்ட். ஃபேமிலியோட வாட்ச் பண்ணலாம். நல்ல சதுரங்க வேட்டை படம் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக பேசப்பட்டது. ஸோ அதோட டேரக்டர் தான் இவரும். ஸோ இந்த படத்தை எப்படி எடுத்திருக்காரு? ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது அவருக்கு வந்து இது ஒரு இன்னொரு மிகப்பெரிய ஒரு வெற்றி கொடுக்கும் தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பாக இது ஒரு நல்ல அவருக்கு வந்து ஒரு சீரப்பாக இருக்கும். படத்தோட இயக்குனர் இருக்குது, மிகப்பெரிய எதிர்காலம் இருக்குது கண்டிப்பாக. அதோட கொஞ்ச நேரம் கூட சீட்டு முனையில் தான் உட்காந்துருக்கோம், அந்த மாதிரி விறுவிறுப்பாக போச்சு. கடைசியில் சொன்ன கிளைமேக்ஸு நல்ல நல்ல போலீஸ் ஆஃபீஸருக்கு இல்லையா, உண்மையாக உழைக்கிறவங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளைமேக்ஸ் நல்லா சொல்லியிருக்கேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் தியேட்டருக்கு வந்து ஒரு நல்ல படம் பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் வினோத் இஸ் டன் எக்ஸ்ட்ராடினரி இது டைரக்ஷன். லைக் ஒரு கௌதம் மேனன் ஃபிலிமை வந்து ஒரு ஹரி சார் ஸ்பீடில் பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்துச்சு. படம் ஃபுல்லாக வந்து எங்கேயுமே ஒரு சின்ன பிரேக் கூட இல்லை, ஃபுல்லாக நல்லாவே போயிட்டு இருந்தது. கார்த்திக் சாருக்கு சூப்பர் ஆக்டிங் அண்ட் லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஹி ஹஸ் ப்ரொவைடட் வினோத்.
வெரி குட் மூவி. இப்போ ஹீரோயின் வச்சிருக்காங்க, அவங்களுக்கு என்ன மாதிரி கேரக்டர் கொடுத்துருக்காங்க? ஹீரோயின் அவங்களும் கரெக்டாக, அது வந்து அப்பப்போ நம்ம படத்தில் தொய்வு ஏற்படும் போதுலாம் வந்து ஒரு கரெக்டான பேலன்சிங்காக சின்ன சின்ன காமெடி, அந்த ரொமான்டிக் சீன்ஸு, அந்த ஒரு சென்டிமெண்ட் எல்லாமே பெர்ஃபெக்டாக இருக்கு, நல்லாவே இருக்கும். சினிமோட்டோகிராஃபி வைஸா, அதுக்கப்புறம் ஸ்க்ரீன் பிளே வைஸா எப்படி இருக்கு? பயங்கர ஆக்சுவலாக தான் சொல்லலாம், ரொம்ப மன திருப்தியாக இருக்குது. ஆக்சுவலாக வந்து அவ்வளோ உழைச்சிருக்காங்க அந்த படத்தில், வந்து போலீஸாக மட்டும் உழைக்கல, இந்த படத்தில் இவங்களும் நல்லாவே உழைச்சிருக்காங்க. ஆக்சுவலாக நாம கெட்டவங்க கிட்ட இருந்து நல்லவங்களை காப்பாத்துற போலீஸ் வேலையை விட்டுட்டு நல்லவங்க கிட்ட இருந்து கெட்டவங்களை காப்பாத்துற அடையாள வேலை தானே சார் பார்த்துட்டு இருக்கோம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு இன் அண்ட் அவுட் சினிமா. இன் அண்ட் அவுட் சினிமாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன் அண்ட் அவுட் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன் அண்ட் அவுட் சினிமாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன் அண்ட் அவுட் சினிமாக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சுவாரஸ்யமான சினிமா செய்திகளை பார்க்க இன் அண்ட் அவுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அள்ளிக்கும் இன் அண்ட் அவுட் சினிமாவுக்கு பதிவு பண்ணுங்க. டாமிட்.